நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூடலூர் மங்குலி அருகே ஆற்றுப்பாலம் சேதமடைந்துள்ளது. அந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, ஆற்றுப்பாலம் தற்போது சேதமடைந்திருக்கிறது, வேறு என்னென்ன பாதிப்புகள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது, சீரமைக்கும் பணிகள் எவ்வளவு துரிதகதியில் நடைபெறுகிறது? கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கூடலூரிலிருந்து மங்குனி என்ற கிராமத்துக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய பாலம் இரண்டு தினங்களுக்கு முன்னர் முழுமையாக சேதமடைந்தது. இதனை தற்போது சீரமைக்கக்கூடிய பணிகளானது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகளில் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பணிகளை பார்வையிடுவதற்காக அமைச்சர்கள் தற்போது இந்த சம்பவ இந்த பாலம் இடிந்து விழுந்த இடத்திற்கு நேரடியாக வர இருக்கிறார்கள். பேரிடர் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR, மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கொண்ட குழுவினர் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிவாரணக் குழுக்களாக அமைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் தற்போது பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒவ்வொரு இடமாக நேரடியாக சென்று பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த குழுவினர் தற்போது இந்த மங்குனி என்ற இடத்தில் பாலம் சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை நேரடியாக பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். இந்நிலையில் அதிகாரிகள் வர இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் இருக்கிறார்கள், நம்ம அவர்களிடம் பேசலாம். நான் சொல்லுங்கள், இந்த பாலம் எவ்வளோ இந்த இல்லாதனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு வருஷம் ஆச்சு அந்த பாலம் இடிஞ்சு. அப்போ இன்னும் ஒன்றும் பண்ணாமல் அவங்க எல்லாம் வந்து முனிசிபாலிட்டி இந்த நகரத்துணை எல்லாம் வந்து பார்த்து போனாங்க. அப்போ பட்ஜெட்டும் தாக்குன்னு பண்ணாங்க. அதுக்கு பிறகு பண்ணுறேன் இன்றைக்கும் பண்ணுறேங்க நாளும் பண்ணுறேங்கன்னா அது அதுக்கு பிறகு முனிசிபாலிட்டி இந்த தேர்தல் மழை ரெண்டு நாளாக எப்படி இருக்குது? மழை எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது? நல்ல மழை பெஞ்சிருக்கு. இது இத்தனை வருஷத்துக்கும் மழை பெய்யாமல் தண்ணி இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. சொல்லப்போனால் ரெண்டு மூணு என்ன ஏன் வருஷம் சர்வீஸில் 10-15 வருஷமாக நல்ல மழை பெஞ்சாத தண்ணி இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. தூர் வாரினால மக்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லாமல் போச்சு. அவ்வளோதான், அது நல்லா தூர் வாரினால நல்லா போயிடுச்சு. அதனால் சொல்லுவார் சார், சொல்லுங்கள், இந்த ஏறதுனால மழை எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்குது? இப்போ வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து சார்? இந்த இப்போ வந்து எல்லா வருஷத்தோட மழை ஜாஸ்தி சார். ஒரு 50% அதிக அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை அதிகம் பெஞ்சதுனால தான் இந்த ஏற்கனவே இதை இந்த பாலம் டேமேஜ் ஆகிருந்தது. நிறைய தடவை நிறைய பேர் ஊருக்காரங்க பப்ளிக்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ இந்த வருஷம் செய்கிறதுக்கு தான் இவர் தான் இவர் ரெண்டு பேரும் தான் எங்கள் வார்டு கவுன்சிலர்ஸ். இவங்க முயற்சி பண்ணி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் பாலம் புது பாலம் வேலை செய்கிறேன்னு சொல்லியிருந்தது. அதுக்குள்ளே இந்த மழை வந்து இப்போ இந்த பாலம் இடிஞ்சதுனால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டுருக்கு? மக்கள் போக்குவரத்துக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க? மக்கள் போக்குவரத்துக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி தான் இந்த பக்கம் வரணும். இங்கேருந்து புத்தூர்வயல் அந்த கபலா விமலகிரி சுற்றி தான் அங்கே இங்கே இருக்கிற மக்கள் வரணும். அப்போ நிறைய பாதிப்பு இருக்குது, மக்களுக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது. இந்த பாலம் இடிஞ்சதுனால நமக்கு லோரியில் பொருள் கொண்டு வரணும், 5 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். அங்கே அகலம் கம்மியான ரோடு தான் இருக்குது. அந்த ரோட்டில் சிரமப்பட்டு தான் வரணும். ஒரு வண்டி கீழே வரும்போது மேலே ஒரு வண்டி போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போ எவ்வளோ சீக்கிரமாக இந்த பாலம் மேலே முடிச்சு தரணும்னு கேட்டு. இந்த வாரில் 3 பாலம் இடிஞ்சிருக்கு சார். இந்த 7வது வாரில் வந்து 3 பாலம் இடிஞ்சிருக்கு. இந்த 3 பாலத்தையும் என்னோட நாங்கள் 3-4 கவுன்சிலர் இருக்கோம். 4 கவுன்சிலர் சேர்ந்து இந்த பாலத்தை எவ்வளோ மக்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணுமோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லா ஆயுதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மங்குலிக்காரவங்களும் உடக்காரவங்களும் இந்த மரப்பாலத்துக்காரங்களும் யாரும் அச்சப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நல்ல முறையில் இந்த பாலத்தை செஞ்சு கொடுப்போம். இது எங்களோட உறுதி. 7வது வார்டு கவுன்சிலர் சத்யசீலன் வாக்குறுதி கொடுப்பேன். தற்போது இங்கிருக்க கவுன்சிலர்களும் சரி பொதுமக்களும் சரி தற்போது இணைந்து இந்த பணிகளை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பாலம் சேதம் வந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த மக்களை பொறுத்தவரை கவுன்சிலர்கள் நாங்கள் முழுவீச்சில் இந்த பாலத்தை செய்து அரசுடன் சேர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அரசு நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தை விரைந்து கட்டி கொடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களது கோரிக்கையாக இருக்கிறது. லாவண்யா, கள தகவல்களுக்கு நன்றி. குருசாமி.